கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சேஃபா இருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா சேஃபா இருங்க. வேக்சினேஷன் போடாதவங்க போயிட்டு வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நிறைய கேம்ப்ஸ் போடுறாங்க, அந்த கேம்ப்ஸ்ல போயிட்டு நீங்க கண்டிப்பா வேக்சினேஷன் போட்டுக்கலாம். நீங்க வந்து தேடி போய் வேக்சினேஷன் போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பிளீஸ் கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து வேக்சின் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டே 10 டே 11 ஓட ஃபுட் சார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறத குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். 10th டே மார்னிங் பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் எடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஓட்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சு குடித்தேன். அன்றைக்கி ஓட்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துட்டேன். அப்புறமா வந்து ஒரு பவுல் நிறைய ஆப்பிள் எடுத்துட்டேன். ஓட்ஸ் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் பச்சை ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், அது நம்மளால் வந்து குடிக்க முடியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் வந்துட்டு ஸ்கிம்டு மில்க் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் கிடச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து அரை டம்ளர் பாலுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பால் வந்துட்டு ஃபுல் ஃபேட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நான் ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சாக இருந்துச்சு. 10th டே மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துட்டேன், அதனால் நைட் வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்துட்டேன். வரகரிசி சாதம், அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காயும் பீன்ஸும் வச்சு ஒரு குழம்பு, அப்புறம் கீரை எடுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோடய நைட்டோட டின்னராக இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஓட்ஸ் வச்சுட்டு ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டேன். அதான் வந்து என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. திரும்ப ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரவை வச்சு ஒரு தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். இது வந்து நானாக ட்ரை பண்ண ரெசிபி, ரொம்ப சூப்பராக வந்துச்சா அப்படின்னா வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வந்துச்சு. இந்த ரெசிபி பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து கிளியராக வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அரை கப் ரவை எடுத்துட்டேன், அரை கப் தயிர் எடுத்துட்டேன், ஒரு 10-15 தேங்காயோட அந்த சில்லி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மாவு போயிட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து வேறு ஒரு இதில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரவை வந்துட்டு தண்ணி வந்து நிறைய இழுக்கும், அந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அதனால் நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் அரைக்கணும். நான் வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு. இப்போ தோசை வறுத்துடலாம். பாருங்கள் நம்ம நான் எவ்வளோ தண்ணியாக மாவு அரைச்சிருந்தேன், அது வந்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் வந்து எந்த ஆயில் எதுவுமே சேர்த்துக்கல. நான் வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்துருக்கதால எந்த ஆயிலும் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து ஆயில் சேர்த்து கூட இந்த தோசையை வந்து நீங்கள் வறுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த தோசை, நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்தது. இப்போ தோசை வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆர்டினரி தோசை மாதிரியே வந்துருச்சு. இப்போது இந்த சைடு அனதர் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை எடுத்து நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசையை நான் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த குழம்பு எது இருக்கோ அது சாப்பிட்லாம். என்னோடய லஞ்ச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னோட டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய நான் வந்து பப்பாயா எடுத்துட்டேன். என்னோடய டின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு. இதான் வந்து என்னோடய 11th டே மீல். ஹோப்பியால் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சூப்பர் வீடியோ அதில் சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.